கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் யூத் ஸ்பெஷல் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதும் நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம் ஒரு இனிய பாடலை கேட்போம்.
படலே என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு நேராக கடந்து வருவோம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலயத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே பவுல் சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்த தன்னுடைய இளம் ஊழியனும் குமாரனுமாய் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்வதை கொடுத்து நாம் பார்க்க முடியும். முதல் ஆலோசனை என்ன சொல்லுகிறார் என்றால், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே வாலிப வயதனை எட்ட ஆரம்பித்தவுடன் உலகத்தில் காணப்படுகின்ற அநேக இழுப்புகளுக்கும் அநேக கவர்ச்சிகளுக்கும் ஆளாகின்றனர். இதை உணர்ந்த பவுல் தன்னுடைய இளம் சுவிசேஷகனும் தன்னுடைய சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்த குமாரனுமாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார், முதலாவது நீ நல்லது, நேற்றைய தினத்திலே ரட்சிக்கப்பட்டாய், இன்று ஆண்டவருக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறாய், நல்லது. முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓட வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகள் உன் வாழ்க்கையிலே அவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ விலகி ஓடு. இதைத்தான் நாம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். யோசேப்புடைய அழகை குறித்து இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே யோசேப்பு ஒரு ஆசனத்திலே உட்கார வைக்கப்பட்டான். அவனுக்கு எதிரிலே 10 இளம்பெண்கள், மிகவும் அழகான இளம்பெண்கள் அவனுக்கு நேர் எதிரிலே அமர வைக்கப்பட்டு அவர்களுடைய கையிலே ஒரு கத்தி கொடுக்கப்பட்டு காய்கறிகளை நறுக்கும் பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 10 பேரும் காய்கறிகளை நறுக்குவதற்கு பரலாக அவருடைய விரல்களை நறுக்கி கொண்டார்கள். இது வரலாறு. பாருங்கள், அந்த அளவுக்கு மிகவும் அழகான ஒரு வாலிபன், அவனிடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. அழகான குறையில்லாத ஒரு வாலிபன். அவன் நினைத்திருந்தால் அவனை தேடி வந்த வாய்ப்புக்கு அவன் சம்மதித்திருக்கலாம். ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் இருந்தது, இப்படிப்பட்ட பாவத்திற்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திற்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரும். பாவத்திற்கான வாய்ப்புகள் வராதிருக்கிற வரைக்கும் நான் என் இளமையை காத்துக்கொண்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. திருமண வயதிலே திருமண பந்தத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற நாட்கள் வரைக்கும் எதிர்பாரலோடு பேசுவதிலும் பழகுவதிலும் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை அவர்கள் நம்மிடத்தில் தவறான எண்ணத்தோடோ தவறான நோக்கத்தோடோ பழகுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் அந்த இடத்திலே அந்த உறவை விட்டு ஓடி வருவது மிகவும் அவசியம். அதைத்தான் பவுல் அழகாய் சொல்கிறார், இச்சைகள் எல்லா நேரத்திலும் உன் வாழ்க்கையிலே உன்னை இழுத்து கீழே போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற நீ உன் இலக்கை நோக்கி கவனமாய் ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் இலக்கு ஒன்றே ஒன்று இருக்க வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தின் முடிவிலே எனக்கு ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதே உன் இலக்காக இருக்க வேண்டும். சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னை குறித்து நல்ல கமெண்ட் கொடுக்குறவங்க இருப்பாங்க, கெட்ட கமெண்ட் கொடுக்குறவங்க இருப்பாங்க. உன்னை கீழே இழுத்து போடுவதற்கு அநேக
அநேகம் பேர் பிரயத்தனம் பண்ணுவார்கள். இவைகளையெல்லாம் தாண்டி உனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை நோக்கி கவனமாக போராட வேண்டும். அடுத்ததாக பவுல் சொல்கிறார், நீ சண்டை பண்ணுகிறவனாயிருக்கக்கூடாது. வாலிப வயது என்ற உடனே எல்லாருக்கும் இயற்கையாகவே வருகின்ற ஒரு குணம் ஆர்கியூமெண்ட். எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் அடுத்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு மனது இருக்காது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றில்லை என்ற மனப்பக்குவம் அந்த வயதிலே காணப்படும். இதை உணர்ந்துதான் பவுல் சொல்கிறார், நீ சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது. எதிர்பேசுகிறவர்கள் மத்தியிலே நீ சாந்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். சாந்தம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இந்த வாழ்க்கையிலே இந்த சாந்தம் மிகவும் முக்கியம். நம்மிடத்திலே நம்முடைய காரியங்களை குறித்து கேட்கும் அநேகர் கேட்கும் போது அவர்களுக்கு சாந்தமுள்ள உத்தரவு கொடுக்கிற வாலிபர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் தீமத்தையோ தன்னுடைய வாழ்க்கையின் வாலிப ஓட்டத்திலே ஜெயமாய் ஓடி முடித்து தனக்கென்று வைத்து வைக்கப்பட்ட பந்தய பொருளை பெற்று கொண்டது போல நாமும் நம்முடைய வாலிப ஓட்டத்திலே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் நம்மை அலசி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுகிறோம், வாழ்க்கையை நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் எப்படிப்பட்ட ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்கிறோம். சின்ன காரியத்துக்காக சண்டை போட்டு எல்லாருடைய உறவும் அற்பமாய் நினைத்து தூக்கி எறிகிற குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லாவிட்டால் தீமையை சகிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? சகிக்கிற குணம் மிகவும் அவசியம். சில காரியங்களை சகித்துத்தான் கொள்ள வேண்டும். அப்படியே கிறிஸ்துவும் நமக்காக சிலுவை பாடுகளை சகித்து கொண்டார். அந்த பாடுகளை சகித்து கொண்டு தனக்கு விரோதமாய் வந்த எத்தனையோ வித காரியங்களை அவர் பொறுமையாக அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து முடிக்க முடிந்தது. தினமும் வேதம் வாசிப்பதனாலும் ஜெபிப்பதினாலும் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அந்த நிலைமையோடு கூட மாத்திரம் இல்லாமல் நாம் தினமும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரயாசப்பட பழகி கொள்ள வேண்டும். சில காரியங்களை பிராக்டிஸ் பண்ணுவதற்கும் பழகி கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் நிச்சயமாக ஜெயமாய் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யோசேப்பை போல கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ, இடத்திலே பவுல் சுட்டிக்காட்டுவதை போல சாந்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, எல்லா இச்சைகளையும் விட்டு விலகி ஓடி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வேளையிலும் இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குவீராக. இவர்களுக்கு தேவையான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு பலனையும் கிருபையும் அதிகமாய் தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாச்சும் கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.